நடிகர் மற்றும் ஆர்ஜே பாலாஜியோட உருவாக்கத்துல அடுத்த படம் தயாராகி வருது. படத்தோட ஷூட்டிங்க கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளை ஒரே கட்டமா முடித்து விட்டு வந்துள்ளது படக்குழு. போனி கபூர் தயாரித்துள்ள இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தொலைக்காட்சியில ஆரம்பிச்சு பல பிரபலங்கள் பெரிய திரையில சாதிச்சுட்டு வராங்க. ஆனா ரேடியோ ஜாக்கியா இருந்து பெரிய திரைக்கு வந்துள்ள மற்றொரு நம்பிக்கை வரவுதான் ஆர்ஜே பாலாஜி. மத்தவங்களை போல நடிப்புல முதல்ல கவனம் செலுத்திட்டு பின்னாடி நம்ம இயக்கம் தயாரிப்புன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி காத்துக்கிட்டு எல்லாம் இருக்குல்ல. 400 அவுடி தான் காற்று வெளியிடை, வடகரி, தேவி உள்ளிட்ட படங்கள்ல காமெடியனாக நடித்தார். இவர் நேரடியா எல்கேஜி மற்றும் மூக்குத்தி அம்மன் படங்களை இயக்கி நடிக்கவும் செஞ்சாரு. இந்த படங்கள் விமர்சன ரீதியா மிகப்பெரிய வெற்றியை இவருக்கு தந்துச்சு. தன்னுடைய படங்கள்ல அரசியல புகுத்தி அனைவரையும் யோசிக்க வச்சு வராரு ஆர்ஜே பாலாஜி. இந்த நிலையில தன்னோட அடுத்த படத்தை குறிச்சு இவர் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. வீட்டுல விசேஷம் என்று இந்த படத்திற்கு பெயரிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டிருக்காரு. வலிமை படத்துக்கு பிறகு இந்த படத்தை பாலிவுட் பட தயாரிப்பாளர் போனி கபூர் தயாரிக்கிறாரு. பாலிவுட்ல 220 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை செய்த பதாய்கோ என்ற திரைப்படத்தை தற்போது பாலாஜி ரீமேக் செஞ்சிருக்காரு. ஆனாலும் தன்னுடைய ஸ்டைல்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒரே கட்டமா 40 நாட்கள் ஷூட்டிங்க முடிச்சிட்டு திரும்பி இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோட இணைஞ்சு சரவணன் என்பவரும் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சூரரை போற்ற நாயகி அபர்ணா பாலமுரளி இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. படத்துக்கு தற்போது வீட்டுல விசேஷம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. படத்துல சத்யராஜ், ஊர்வசி முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க. யோகி பாபுவும் காமெடி கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மேலும் படம் June 17 ரிலீஸ் ஆக உள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஊர்வசிக்கு வளகாப்பு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி போஸ்டர் அமைச்சிருக்காங்க. இது படத்திற்கான எதிர்பார்ப்பை இன்னும் கூட்டியிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 படங்கள் மாதிரி இந்த படமும் ஆர்ஜே பாலாஜிக்கு கை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்.